ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிராக நெடுவாசல் நடக்கும் போராட்டத்திற்கு என்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஏதோ மேம்போக்கா போக்குற ஒரு பேசுற ஒரு விஷயம் இல்ல. நம்ம நாடு விவசாயிகள் நாடு, விவசாயம் பாதிக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுமாங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அதனால என்ன பயன் அப்படிங்கறது வந்து பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தாலும் அது ரெண்டாம் பட்சம்தான். இன்னைக்கு ஒரு தோழர் வந்து அவர் மன்னிக்கணும், அவர் பேருந்தில் நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது பூமிக்கடியில் கிடைக்கிற ஹைட்ரோ கார்பனை விட இந்த குப்பை கூளங்கள் இருக்குது பாத்தீங்களா, அதாவது ஒரு குப்பைகளை போய் ஒரு ஊர்ல வந்து ஒரு இடத்துல மொத்தமா கொட்டி வைக்கிறோம், அந்த குப்பையிலிருந்து எடுக்கிற ஹைட்ரோ கார்பன் வந்து பல மடங்கு அதிகம், பல மடங்கு அதிகம் மட்டும் இல்ல, அப்படி எடுக்கிறதுனால இந்த குப்பை கூளங்கள்னால வர்ற பாதிப்பு வந்து பெருமளவு குறைஞ்சிருது. இன்னும் சொல்ல போனா இல்லங்கிற அளவுக்கு ஆயிருது. அதனால இந்த குப்பை கூளங்களே இல்லாத நாடுகள் இருக்கு பாருங்க, அமெரிக்கா சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி நாடுகள், அவங்க வந்து வேற நாட்டில இருந்து அந்த குப்பைகளை விலைக்கு வாங்குறாங்க. சரியான விலை கொடுத்து விலைக்கு வாங்கி அதுல இருந்து ஹைட்ரோ கார்பன் எடுத்து அது வந்து மின்சாரத்துக்கு பயன்படுற மாதிரி, மக்களுக்கு பயன்படுற மாதிரி செயல்களை வந்து ஈடுபடுறாங்க. இதை வந்து எப்பவுமே ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுல ஒரு பிரஸ்டீஜ் வச்சுட்டு ஒரு கௌரவத்தை வச்சுட்டு நான் கொண்டு வந்த திட்டத்தை நீ யார் எதிர்க்கிறது அப்படின்னு இருக்கவே கூடாது. திட்டங்கிறது மக்களுக்காகத்தானே, தெரியாதனமும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட அதுல ஒரு பாதிப்பு இருந்தா அதுக்கப்புறம் திட்டத்தை மாற்றிக்கணும். திட்டமாட்டு சட்டம் மாட்டு என்ன, இந்த காலகட்டத்துக்கு இந்த சட்டமும் இந்த திட்டமும் நல்லதுன்னு நினைச்சு இறங்குறோம். இறங்கி அதை செயல்படுத்தும் போது இந்த திட்டமோ அந்த சட்டமோ மக்களுக்கு பயன் இல்லை, பாதிப்பு தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதை மாத்திக்க வேண்டியதுதான். என்ன இது வந்து ஒரு வரட்டு பிடிவாதமா அதில் இருக்கக்கூடாது. அதனால நிச்சயமா விவசாயிகள் நன்மையை கருதி இந்த திட்டத்தை உடனே கைவிட்டு மாற்று வழிகளை அரசு யோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு போராட்ட குழுவுக்கு என்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.